பெரிய விஷயத்தை போல்டு அட்டம்ப்ட் பண்ணியிருக்காரு. அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுன்றது நமக்கு தெரியல. பட் ஆனால் அந்த ஹீரோயின் வந்து இந்த ஒரு பெரிய போல்டு கேரக்டர் அட்டம் பண்ணி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாக்யராஜ் சார் டோட்டல் படத்தை இது ஹோல்ட் பண்ணி அம்ரீஷ் சார் மியூசிக்லேருந்து எல்லாமே எக்ஸ்ட்ரானே இருக்குது. இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுன்றது தெரியாது. பட் ஆனால் பசங்களோட ஒரு பசங்களோட ஃப்யூச்சர் இன்றைக்கி எப்படி இருக்குன்றது பசங்க மாறணுன்றது எந்த நல்ல ரீச் ஆச்சுன்னா. பட் அது உலகம் மாறுமான்றது தெரியாது. இன்றைக்கி டைவர்ஸ் கேஸில் நிறைய பிரச்சனைகள் இருக்க மூல காரணமே இதுதான். பேரண்ட்ஸால் பசங்க இதுன்றது நிறைய விஷயங்கள், சிங்கிள் பேரண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இது அமையுது. இது ரீச் ஆகும்போது பல பேர் மாறினாலும் ஒருத்தர் மாறினாலும் பெரிய விஷயம் தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் இது பசங்களை காட்டியிருக்காங்க. பொண்ணுங்களும் வந்து மற்ற பேரண்ட்ஸை பார்த்து எந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அந்த விஷயம்லாம் நிறைய விஷயங்கள் இதை பார்த்து மாற்றக்கூடிய ஒரு பொருட்டு ஒரு 1000 பேரண்ட்ஸில் ஒரு பேரண்ட் இருக்கு. நான் எல்லாரும் குத்தம் சொல்ல வரல, தப்பு பண்ணுறவங்க நிறைய சொல்ல வரல. அதில் ஒருத்தர் மாறினா கூட பெரிய விஷயந்தான். அது இது எந்த அளவுக்கு ரீச்ன்றது உங்களோட ப்ரெசன்ட் மீடியா மூலமாக படத்தை ஒரு பார்க்குற விதத்தால் நிறைய பேருக்கு தெரிய போதில்ல. அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டு மாறினாலே பசங்க மாறுவாங்க, எப்படி இருப்பாங்கன்றது நல்ல விஷயமா சொல்லியிருக்காங்க சார். படம் மூன்றாம் மனிதன் படம் அற்புதமாக இருந்தது சார். டெஃபினட்டாக அது வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம் தான் சார். சோஷியல் மெசேஜ் தான் சார். அதாவது பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் உலகத்தை தப்பு பண்ணாதவங்க யாரும் கிடையாது. அப்படி தப்பு பண்ணாலும் திருந்தி பசங்களை எப்படி வளர்க்க முடியுன்ற ஒரு மெசேஜோட க்ரைம் த்ரில்லராக ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்க்ரீன் ப்ளே நல்லபடியாக அமைச்சு நல்ல டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் போலீஸ் கேரக்டர்லேருந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் க்ரியேட் பண்ணி சோஷியல் மெசேஜோட முடிச்சிருக்காங்க. அதாவது திருந்தி வாழ்ந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க நல்லபடியாக வளர்க்கணுன்ற மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நடக்கும் சார். அதாவது மாற்றம் உடனே ஏற்படுமா தெரியாது. பட் டெஃபினட்டாக ஒரு இம்பாக்ட் இது க்ரியேட் பண்ணும் சொசைட்டியில் சார். டெஃபினட்டாக சொல்கிறேன், இது போல் சின்ன படம்லாம் மக்கள் வந்து என்கரேஜ் தியேட்டரில் வந்து பார்த்து என்கரேஜ் பண்ணாதான் ஓகே. இது போல் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, இது போல் நிறைய படம் வரும். கலை உலகம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வில் க்ரோ. பெரிய படம் மட்டும் பார்த்து சக்ஸஸ் ஆகணும் இல்லை, சின்ன படமும் பார்த்தா தான் நாளைக்கு ஃபியூச்சரில் இண்டஸ்ட்ரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வில் க்ரோ. லாட் ஆஃப் நியூ டேலண்ட்ஸ் வில் கம். அது டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, ஆக்டிங் இருந்தாலும் சரி, எடிட்டிங் ஃபோட்டோகிராஃபி எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இது போல் சின்ன படம் என்கரேஜ் பண்ணால் நாளைக்கு ஃபியூச்சரில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வில் க்ரோ டு பெட்டர் பிளேஸ். அண்ட் மூன்றாம் மனிதன் படம் டெஃபினட்டாக ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஹிட் படம் தான். இன்றைக்கே தியேட்டரில் பார்த்தீங்க சண்டே, இருந்தாலும் ஆல்மோஸ்ட் 90% ஃபுல்லாக தான் இருந்தது தியேட்டர். அண்ட் படமும் நல்லா இருந்தது. ஐ மீன் இட்ஸ் நாட் சண்டே அந்த க்ரௌட் நாளில் படமும் நல்லா இருந்தது, சோஷியல் மெசேஜ் இருந்தது, க்ரைம் த்ரில்லராக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க சொன்னபடி. அதனால் மூன்றாம் மனிதன் வெட்டிட்டே மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். பிடிச்சிக்கோ. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல மெசேஜ் சொல்கிறாங்க கிளைமாக்ஸில். ஸோ அது வந்து ஹார்ட் டச்சபிளாக இருக்குது. ரெண்டு பசங்க வில்லன் மாதிரி பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா தெளிவாக பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிரஷன்லேருந்து மூமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் பார்க்கலாம் படத்தை. அது உண்மை தான், அது உண்மை தான். ஸ்க்ரீன்லேயே வந்து எல்லாமே நியூ ஃபேஸாக இருக்கக்கண்டு பாதி பேர் வரமாட்டாங்க. ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு கதையை பார்க்கணும், நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு மலையாள படம் மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வரலாம். அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஓடிடியில் கன்ஃபார்மாக இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகும். இதில் வந்து பெரிய ஓப்பனிங் இல்லைன்னா கூட ஓடிடி வந்து நல்லா போகும் இந்த படம். ஏன்னா அதில் உள்ள மெசேஜ் அப்படி. எவ்வளோ பெரிய லவ்வான ஒரு பேர் இருந்தாலுமே ஒரு குடிங்கும்போது வந்து எப்படியாவது ஒரு செகண்டில் வெறுக்கிறாங்க. எவ்வளோ நல்ல க்யூட்டான லவ் இருந்தால் கூட குடிங்கிற ஒரு போர்ஷன் வந்து அந்த லவ்வையும் மீறி அதை வந்து உடச்சி அவங்க வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் என்னென்ன பிரச்சனை வருங்கிறத கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பேரண்ட்ஸ் வளர்கிறதுக்கு ஒரு பெட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பெட்ரோல் வளர்த்துக்கிறதுல தான் நம்ம பேரண்ட்ஸ் இருக்குது. அப்போ பெட்ரோல் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நாளை சமுதாயத்தை ஒரு நல்ல சமுதாயமாக உருவாக்கணும், ஒரு நல்ல படிப்பாளியாக உருவாக்கணும்னா பெட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. வணக்கம். இந்த பார்த்த திரைப்படம் வந்து சமுதாய சிந்தனையோட நல்லா இருக்கு. இந்த டைரக்டர் அடுத்த ஒரு படைப்பு படைக்கணும். ஆனால் எந்த படமாவது சமுதாய சிந்தனையோட இருக்கணும். ரொம்ப வன்முறை யாரும் கேட்கல சரிங்களா. புடிசிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப வன்முறைலாம் வேண்டாம், பயங்கர பிரம்மாண்டம்லாம் வேண்டாம். ஒரு நல்ல கதையை ரொம்ப சிம்பிளாக அழகாக சொல்லியிருக்காங்க. பாக்யராஜினுடைய குருவானவர் நல்லா அற்புதமாக நடிச்சிருக்காரு. ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி இருக்கக்கூடாதோ அதையும் எடுத்து காமிச்சிருக்காங்க. குடிக்கக்கூடாது, குடித்தா என்ன நடக்குன்றது தெரியுது. ஒரு பெண்கள் வந்து யாருக்கிட்டையும் போய் பகிர்ந்துக்கூடாது தன்னுடைய கஷ்டத்தை, அப்படி பகிர்ந்துக்கிட்டால் என்ன ஆகிறது சோனியா கார ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஒரு வேளை சாப்பிட்ட நன்றிக்காக இந்த பசங்க இந்த பழியை ஏற்றுக்கிறானுங்க. அப்படி ஏற்றுக்கும்போது என் உங்களை மாதிரி என் புள்ள ஆகக்கூடாதுன்னு சொல்கிறது சென்டிமெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதனால தானே இந்த மாதிரி அக்கா தப்பு பண்ணிட்டு நீ ஒன்றும் இது பண்ணான்னு சொல்லி அந்த பழியை வந்து அவனுக்கு ஏற்றுக்கிறானுங்க. கடைசியாக அவனுங்க ஜெயிலில் போய் இந்த அக்காவை வளர்த்த ஒரு பையனை கூப்பிட்டு போகிறாங்க. ஏன் காய்ங்கெல்லாம் கூப்பிட்டு வரணும் சொல்லி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா இதுதான் சமுதாய சிந்தனையாக இருக்கணும். இப்படி தான் இப்படி படங்கள்லாம் வரணும். இந்த குடும்பத்தோடு பாருங்கள். நன்றி, வணக்கம். சூப்பராக இருந்துச்சு.
ஃபேமிலியில் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லி வச்சுருக்காரு. பட் வந்து நடைமுறை லைஃப்பில் அப்படி தான் இருக்குது. ஆனால் பாக்யராஜ் செம்மையாக சொல்லியிருக்காரு, பசங்களை எப்படி வளர்க்கணுங்கிறத கடைசியாக வச்சுருக்காரு. எனக்கு அதுக்கு மீனிங் தெரியல, பட் ஓகே. திருந்தினா பெண்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆ, கேரக்டர் வைஸ் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்கிறேன். சீக்கிரம் வர சொல்லுங்கள். எங்கே இருக்காரு சார்? ஆ, ரெடி ரெடி ரெடி. போகலாம் போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து பத்திரிகை ஊடக யூடியூப்பு தொலைக்காட்சி எல்லா நண்பர்களுக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு இவ்வளவு தூரம் நீங்கள் பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ சொல்லியிருக்கிறது எனக்கு புல்லரிக்குது. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு மக்கள்கிட்ட சில ஒன்றும் ஆதரவு வரலை. ஆனால் உங்கள் ஆதரவை நினச்சி ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி நான் ஒரு பெருமிதம் கொள்கிறேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக இந்த பத்திரிகையாளர்கள் பாராட்ட மாட்டாங்க. இந்த பத்திரிகைகள் இவ்வளோ தூரம் பாராட்டிருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படியே புல்லரிக்குது எனக்கு அப்படியே. இன்னொரு விஷயம் என்னென்னா, தினத்தந்தி நான் தமிழ் கூட்டி படித்த தினத்தந்தி பேப்பரு என்னை வந்து சிறந்த இயக்குனர் அப்படின்ட்டு சொன்னது எனக்கு ரொம்பவும் இன்னும் மெருகேற்றி இருக்குது. அது இல்லாமல் யூடியூப்ஸு நிறைய யூடியூப்பு வியூவர்ஸு எல்லாம் எத்தனையோ நண்பர்கள் படம் பார்த்து வர நண்பர்கள் ஃபோன் பண்ணி அவங்க ஏன் இந்த பொண்ணு ஒரு பக்கத்தில் இருந்த பொண்ணு சார் என்ன சார் ஹீரோயினி வேறு ஹீரோயினி அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னாங்க. ஏன் என்னங்க என்னங்க அந்த பொண்ணு தாங்க வந்துச்சு? இல்லை சார், அந்த பொண்ணு நடித்தது அந்த பொண்ணு தான் நடிச்சிருக்கு. என்ன சீனுன்னு தெரியும், தியேட்டரில் அது பாட்டு கண்ணீர் விடுது சார். அந்த பொண்ணு நடித்ததை அந்த பொண்ணை பார்த்து கண்ணீர் விடுது சார்னு கூட உட்காந்தவங்க வெளியே வந்து சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இது பாதிக்கப்பட்டிருக்கு அந்த சீனு இந்த கண்டென்ட்டு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் செயலுங்க இந்த கண்டென்ட்டு. மக்கள் வந்து கைத்தட்டல் கொடுத்தா தான் எங்களை மாதிரி கலைஞர்கள் நாங்கள் வாழ முடியும், அடுத்த கண்டென்ட்டு நல்ல சிறப்பாக கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மூன்றாம் மனிதன் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கான்செப்டு. டைரக்டர் சாருடைய ரெண்டாவது படம், பெரிய முயற்சி. ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கதையாக உருவாக்கியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு பல பேருடைய உழைப்பு. இந்த படம் மக்கள்கிட்ட சரியாக ரீச் ஆகலை இன்னும். நல்ல கான்செப்டு, மக்கள்கிட்ட நிச்சயமாக ரீச் ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். படம் ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். மூன்றாவது மனுஷனை குடும்பத்தில் வந்து நம்ம இன்வால்வ் பண்ணால் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். இது போல் நிறைய படம் பண்ணும். அப்புறம் கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் இந்த பசங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. புதுமுகங்கள் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த படம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் பண்ண மாதிரி இருந்துச்சு, அவ்வளோத்துக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் பாக்யராஜ் சார் மற்றும் சோனியா அகர்வா மேம் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். இந்த கதை ரொம்ப சூப்பரான கான்செப்ட், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. முக்கியமாக பாக்யராஜ் சார், சோனியா அகர்வால் அவங்க ரெண்டு, ஸ்ரீநாத் சார், மூணு பேரும் அதாவது கொடுத்த காசை காட்டிலும் நிறையவே எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்ந்திருக்காங்க. அவங்க இல்லைன்னா இவ்வளோ தூரம் இந்த கண்டென்ட்டையும் எடுத்துகிட்டு போயிருக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்கள். இல்லை, புட்டேஜ் தான் காரணம். ஏன்னா ஒரு கதையை வந்து நம்ம ஒரு கதையை வந்து மேக்சிமம் ரெண்டு கால் மணி நேரத்துக்கு மேலே கொடுக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இப்போ எல்லாம் பொறுமை இல்லை. அந்த காலத்தில் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட பார்த்தாங்க. அந்தளவுக்கு பொறுமை இருந்துச்சு, இப்போ பொறுமை இல்லை. அதனால் ரெண்டு மணி நேரத்தில் மேக்சிமம் ரெண்டு மணி நேரம் தான் கேட்குறாங்க. இதுவே ரெண்டே கால் 2:20 இதுவே இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சோன்னு பயம் இருந்துச்சு. ஆனாலும் அந்த 2:20 போர் அடிக்காமல் கொடுத்துட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் எங்க அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் கொலையாளி யாருங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கவே முடியலைங்க. எப்படிங்க, வேறு லெவலுங்க. நான் ஹாலிவுட் படம் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன்.
ஆனால் அந்த கொலையாளி யாருன்னு கடைசி வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் கூட படம் பார்த்துருப்பீங்க, அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் யார் கொலை பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சிருக்க மாட்டேங்க, கிளைமேக்ஸில் தான் தெரிஞ்சிருக்கும். ரசிகர்களுக்கும் ஒரு சவால், நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், கொலையாளி இவன் தான்னு நீங்கள் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கிரேட்டு. அதை வந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு மனசாட்சி தொட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் எனக்கு, சரிங்களா? அதான் புட்டேஜ், புட்டேஜ் காரணம் வேற ஒன்றும் இல்லை. என்ன கதைக்கு தேவையானது அந்த புட்டேஜ், ரொம்ப நம்ம லென்த்தை இழுக்க முடியாதுல்ல, அவங்களுடைய போர்ஷன் அதுதான். அதனால் அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு டைலாக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. அதாவது புருஷனை பற்றி அவ்வளோ அழகாக டைலாக் சொல்லியிருப்பாங்க, கணவனை பற்றி அங்கே டைலாக், அந்த டைலாக் உங்களுக்கு படம் பார்த்தா தெரியும். 5-10 கிடைக்கிற சுகத்துக்காக அவங்க வாழலை, நம்ம கூட அன்பு பாசத்துக்காக அந்த ஹஸ்பண்டை நம்ம கூட வாழ்கிறாங்க. அந்த ஹஸ்பண்டை நம்ம தேவையில்லாமல் வீட்டில் போட்டு டார்ச்சர் பண்ணி அப்படிங்கிற அந்த டைலாக் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. வேறு